அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயராகவன். வெல்கம் டு கிட் சீரீஸ். இன்றைக்கு கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிட் வந்து இன்ஸ்டால் பண்றது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கிட் வந்து நம்ம லோக்கல் மிஷினில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ற இடமும் நம்மளோட மிஷின் தான், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினில் கிட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் ஸ்பேஸ் விட்டு -ifன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. உங்களோட மிஷினில் கிட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வெர்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் என்னோட மிஷினில் கிட் கிடையாது. ஸோ என்ன வந்திருக்கு, கமாண்ட் கிட் நாட் ஃபவுண்ட், கிட்னு ஒரு கமாண்ட் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் கேன் பி இன்ஸ்டால் வித். உங்களுக்கு ஒரு வேலை இன்ஸ்டால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த கமாண்ட், கீழே நாங்கள் கொடுத்துருக்க இந்த கமாண்டை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சூடோ ஏபிடி இன்ஸ்டால் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட கிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன அந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணி என்னோட கீழே டெர்மினலில் போட்டு என்டர் போடுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறமா என்னோட சிஸ்டம் லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்போனா நான் என்னோட சிஸ்டமோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கிட் -ifன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இப்படி ஒரு கிட் கமாண்டே இல்லை அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட் வெர்ஷன் வந்து 2.34.1 அப்படின்ற கிட்டோட வெர்ஷன் நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ நம்ம மிஷினில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது வரைக்கும் கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறமா கிட் லேப் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் gitlab.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் ரைட் சைட் டாப் கார்னரில் சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபெச் பண்ணி கொண்டு வரும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து கீழே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள், கிட்ஹப் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் மூலியமாகவும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிட்லேப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன், யூசர் நேம். முடிஞ்ச வரைக்கும் இந்த யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு யூசர் நேமாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி இந்த கிட்லேப் வந்து லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் கொடுத்து தான் லாகின் பண்ணுவீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் விஜயன் மட்டும் கொடுக்குறேன். விஜயன் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். இந்த மாதிரியான காமனான நேம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டேக்கனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட அப்பா நேமும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சிமிலராக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அந்த மாதிரி யூனிக்கான நேமாக ஒன்று கொடுத்துருக்குங்க. இப்படி நீங்கள் கொடுக்குற நேம் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் இஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் வரும். கீழேயே இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இமெயிலில் ஒரு வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இதில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட இந்த கிட் லேப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நான் ஒரு வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எப்படி நான் இதுக்கு முன்னாடி யூசர் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னனும், அதே மாதிரி பாஸ்வேர்டுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருங்க. ஏன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் பேஸ் பண்ணி தான் உங்களோட கிட் லேப்ல அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஓடிபி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட கிட் லேப்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிடும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட இமெயில் ஐடி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பாருங்கள், ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெவலப்மெண்ட் டீம் லீட், டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ரோல் என்னவோ அந்த ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கிட்லேப் எதுக்காக நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அதில் வந்து
ஐ வாண்ட் டு ஸ்டோர் மை கோட், என்னோட கோட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். என்ன ரீசன்? ஐ வாண்ட் டு லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் கிட். நான் கிட்டை கற்றுக்கிறதுக்காக கிட்லாப் வந்து சைன் அப் பண்ணி நிற்கிறேன். ரோல் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே நீங்க கிட்லாப் எதுக்காக சைன் அப் பண்றீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்பாங்க. அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு ஸ்டோர் மை கோட் அப்படின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேற யாருக்காவது வேற எதனா டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் கிட். நான் கிட் கத்துக்கிறதுக்காக தான் கிட் லேப்ல வந்து சைன் அப் சைன் அப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐ வாண்ட் டு ஸ்டோர் மை கோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிட்லாப் யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்குறாங்க. இதுல வந்து உங்களோட கம்பெனி உங்களோட டீமும் சேர்ந்து பண்ண போறீங்களா இல்ல நீங்க மட்டும் தனியா பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும் தான் தனியா பண்ண போறேன், ஸோ அதனால ஜஸ்ட் மீ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். வாட் வுட் யூ லைக் டு டூ? இதை பண்றதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுல கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல ஆல்ரெடி என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனா இமெயில் அப்டேட்ஸ். ஆப்ஷனல் தான் இது. இதில் நீங்கள் செக் பண்ணுறது மூலிமா இந்த அப்டேட் இந்த கிட்லாப் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் இமெயில் ஐடிக்கே வரும். நான் இப்போதைக்கு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணாமலும் இருக்கலாம், ஏன்னா இது ஆப்ஷனல் தான். இதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் இம்போர்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா இங்க இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இதுக்கு இம்போர்ட் பண்ற அளவுக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லை, ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல குரூப் நேம் காமிக்கும், ப்ராஜெக்ட் நேம் காமிக்கும். குரூப் நேம்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப்குள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு குரூப் அதே மாதிரி இந்த கிட்லாப்ல எத்தனை குரூப் போனால் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு குரூப்லையும் எத்தனை ப்ராஜெக்ட் போனால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு குரூப் நேம் கொடுத்துக்கிறேன். என்னோட குரூப் நேம் வந்து லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ராஜெக்ட் நேம் என்ன கேட்கும், அதில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண கீழே பாருங்கள், இங்கே லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அது வந்துருக்கும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த செக் பாக்ஸ் ஒன்று செக் ஆகிருக்கும். அதை எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணா, ரீட்மி ஃபைல் என்னோடதுல வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் செக் பாக்ஸ் எதுவுமே பண்ணலை. நான் அப்படியே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்டட் வித் கிட் லேப், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாப் அப்புறம் கிட் லேப் இஸ் பெட்டர் வித் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட கொலீக்ஸ் யாராவது உங்களை இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், அது மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இது தாங்க உங்களோட கிட் லேப் அக்கௌண்ட். இவ்வளோ தான் கிட் லேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும், நான் இப்போ கிரியேட் பண்ண குரூப்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டோட நேம் இருக்கும் ஜாவான்றது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் ஒன்று வரும். அந்த ட்ராப் டவுனில் யுவர் ஒர்க் எக்ஸ்ப்ளோர் ஜாவா வியூ யுவர் ஆல் ப்ராஜெக்ட், நீ இது மாதிரி ஜாவா வச்சிருக்கிற மாதிரி வேற என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கணும்னா இதில் பார்த்துக்கலாம். வியூ யுவர் ஆல் குரூப்ஸ், நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா குரூப்ஸுமே பார்க்கணும்னாலும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வியூ ஆல் யுவர் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒரு குரூப் தான் இல்லையா, ஸோ அதனால லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த குரூப் வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ள நான் வச்சிருந்த ஒரு என்னோட ப்ராஜெக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? நான் ஜாவான்னு வச்சிருந்தேன், ஸோ அதனால ஜாவான்ற ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இது மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன் திஸ் குரூப், இந்த குரூப்புக்குள்ளேயே பண்ண போறீங்களா இல்லை கிட் லேப் ஒருவா வச்சு பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த குரூப்புக்குள்ளேயே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த குரூப்புக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஜாவா கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பிளாங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ப்ராஜெக்டோட நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜாவா வச்சிருந்த மாதிரி ஒரு பைத்தான் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன். அது அதுக்கான விசிபிலிட்டி லெவல் ப்ரைவேட்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைவேட்டாலாம் வேணாம், ஸோ அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது, ஸோ அப்படியே விட்டுருங்க. கிரியேட்டட் பிளாங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல ப்ராஜெக்டோட நேம் கொடுத்து
கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க கொடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல கிரியேட் பிளாங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த பிளாங்க் ப்ராஜெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும், இப்ப நான் ஆல்ரெடி ஜாவான்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு பைத்தான் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கீழே இருக்கு இல்லையா, அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ என்னோட பைத்தான் ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்னோட குரூப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வச்சிருக்க ஒரே ஒரு குரூப் தான், அந்த குரூப்புக்குள்ள தான் நான் ரெண்டு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து இந்த கிட்லாப்ல கிரியேட் பண்ணும் போது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஜாவான்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பைத்தான் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எத்தனை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணிக்கணும், நான் இன்னொரு குரூப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கீழே கிட் இன் கிட் லேப் அப்படின்னு இருக்கும், அதில் நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து பைலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுறேன். இது என்ன மாதிரி இருக்கணும், விசிபிலிட்டி லெவல் ப்ரைவேட்டாக இருக்கலாமா பப்ளிக்காக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. ப்ரைவேட்டாக டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் பப்ளிக்காக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு என்னென்ன ரோல் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப் கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ஷன் கேட்டதோ அது எல்லாமே கேட்கும். ஜஸ்மீன் நான் கொடுத்துக்கிறேன், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜஸ்மீன் கொடுத்துட்டு இது எதுக்காக இந்த குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை நான் கிரியேட் குரூப் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கொடுத்துடலாம். இதில் நான் கிரியேட் குரூப் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ என்னோட குரூப்ஸ்லாம் போய் பார்க்குறேன் ஓகேங்களா. இப்போ மொத்தம் என்கிட்ட எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா இங்கே போய் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே என்கிட்ட பைலகம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு, லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு குரூப் இருக்கு ஓகேங்களா. இப்போ நான் பைலகம்ன்ற குரூப்ல எந்த ப்ராஜெக்ட்மே கிரியேட் பண்ணல. வேணும்னா இன் ஃபியூச்சர்ல நான் பின்னாடி வந்து எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ புதுசாக கிரியேட் நியூ சப் குரூப் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் அங்கே கிட் லேப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நான் அடுத்தடுத்த வர வீடியோக்களில் கிட் கமெண்ட்ஸ்லாம் என்ன, நம்ம லோக்கல் மிஷினில் பண்ணுற கோடிங்லாம் எடுத்துட்டு எப்படி நம்மளோட கிட் லேப்ல எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நன்றி.